நாட்டில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 96,000 அளவுக்கு அதிகரித்துள்ளது. இதுவரையில் 490,401 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 285,063 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 189,463 பேர் மட்டுமே சிகிச்சையில் உள்ளனர். இதன் மூலம் நாட்டில் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை 58.24% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் இதுவரையில் நோய் தொற்று காரணமாக 15,301 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 147,741 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 77,453 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 6,931 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 73,780 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,429 பேர் உயிரிழந்துள்ளனர். 44,765 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 29,520 பேர் பாதிக்கப்பட்டு 1,753 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 21,498 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 20,193 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 611 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,119 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 16,296 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 379 பேர் உயிரிழந்துள்ளனர். 12,840 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 12,596 பேர் பாதிக்கப்பட்டு 542 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 9,619 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 3,645 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 74,622 உயர்ந்துள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 1,358 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 41,356 உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேலும் 46 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 957 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1,956 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 49,690 உயர்ந்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.